இதில் வந்து எப்படி மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ நான் மெட்டீரியல் என்ன பண்ணிட்டு மெட்டீரியல் அப்ளை பண்ண போகிறேன்னா எல்லாமே வீரே மெட்டீரியல் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹைப்பர் ஷேட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வீரே மெட்டீரியல் இதில் போயிட்டு இதை நேம் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ நான் இல்லைன்னா இங்கே பேனலில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி டூ சைட் பேனல், ஸோ இல்லைனா சேவ்டு லே அவுட்ஸ் இல்லை இல்லையா, சேவ்டு சாரி டூ சைட் பேனல் கொடுத்துக்கலாம். த்ரீ பேனல் ஆர் டூ சைட் பை சைட் பேனல்ஸ். ஓகே, ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரைட், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு சைட் பேனலில் அதில் போயிட்டு பேனல்ஸ் ஹைப்பர் ஷேட். ஓகே ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சைட் பேனலில் ஹைப்பர் ஷேட் கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ இங்கே போயிட்டு எஃப் இந்த மெட்டீரியல் நம்மளை இங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மெட்டீரியலோட கலர் நான் என்ன பண்ணுறேன் அப்படி மெட்டீரியலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏரோப்ளேன் பாடி மேட் இல்லைன்னா பாடி மேட்னு கூட கொடுத்துக்கலாம். பாடி மேட் 01. ஓகே, கொடுத்துட்டு அதோட கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஆக்சுவலாக கலர் வந்து நான் இங்கே வந்து ஒயிட் கொடுக்குறேன், பட் ஆக்சுவலாக அது அப்படி இருக்காது, நம்ம வந்து டெக்ஸ்சரிங் பண்ணணும், யூவி பிரிக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் சேஞ்ச் மட்டும் கலர் மட்டும் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம எப்படி யூவி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் டு வியூ போர்ட் செலெக்ஷன்ஸ். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதே கொடுக்கணும். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ரைட் கிளிக் அசைன் மை வியூ போர்ட் செலெக்ஷன்ஸ். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு ஜி அப்படிங்கிற கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஜி. ஓகே, ஸோ ஜி கீ. ஓகே, ஸோ நம்ம ஜி கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபைவ். ஸோ இப்போ வயர் ஃப்ரேம் வந்து எடுத்து விட்டுலாம். ஓகே, ஷோவில் போயிட்டு சாரி ஷேடிங்கில் வயர் ஃப்ரேம் வந்து நம்ம எடுத்து விட்டுலாம். ஸ்மூத்தால் வயர் ஃப்ரேம், வயர் ஃப்ரேம் ஆன் ஷேடு மோட் இதை எடுத்துட்டோம். ஓகே ரைட், ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ மெட்டீரியல் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஓகே ஸோ மெட்டீரியல் டு கிளாஸ் மேட் அண்டர் ஸ்கோர் 01. ஓகே, கிளாஸ் மேட் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் மேட் மட்டும் அப்ளை பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட மெட்டீரியலை வந்து ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடலாம். இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி மெட்டீரியல் டு கிளாஸ் மேட் இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி, ஓகே சாரி இதை செலக்ட் பண்ணிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல் டு விபார்ட் செலெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கும் ஜிக்கி. ஸோ எது இதுக்கெல்லாம் அந்த பீஸ் வேணுமோ அது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜிக்கி ஜி. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன் சும்மா ரெஃபரன்ஸ்க்காக, அங்கே தெரியுதா இல்லையான்னு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோமான்னு. ஓகே கரெக்ட. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் எதுவும் வேண்டாம். ஸோ இதில் போய் ட்ரான்ஸ்பரன்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இப்போ நான் ட்ரான்ஸ்பரன்சி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ரிஃப்ளெக்ஷன் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கலர் என்ன வேணும், ரிஃப்ளெக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும், அண்ட் கிளாசினஸ் எவ்வளோ இருக்கணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம இதை வச்சுக்குவோம், இதுக்கப்புறம் இதோட வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக வந்து ரெண்டு எண்ணம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒப்பாசிட்டி மேப் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா சார் அதோட ட்ரான்ஸ்பரன்சி வந்து உள்ளே வரும். பட் இந்த மாதிரி இல்லாமல் ஆக்சுவலாக கிளாசினஸ் மாதிரி நம்ம அப்ளை பண்ணோம். நான் இப்போதைக்கு சாம்பிளுக்கு இப்போ லைட்டாக ஒப்பாசிட்டி வந்து அப்ளை பண்ணுறேன், ஏன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே இருக்கிறது தெரியக்கூடாது, அதனால் வந்து அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
ஏன்னா இப்போ நம்ம வந்து உள்ளே இருக்கிறத தெரிஞ்சுன்னா அப்போ உள்ளே இருக்கிறத வந்து நம்ம மாடல் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ சாம்பிளுக்கு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். பட் இதில் வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணலாம் வேணா அப்படின்னா, இங்கே போய்ட்டு ரிஃப்ளெக்ஷன் அமௌண்ட் வந்து அதிகமாக தான் கொடுத்துருக்கு டிஃபால்ட்டாகவே. ஸோ அதை நீங்கள் கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். நான் லைட்டாக கம்மி பண்ணுன்னா அதோடய சைனிங்னஸ் வந்து லைட்டாக ரெடியூஸ் ஆகும். ஓகே, நம்ம இப்போ இதை வச்சு லைட்டாக ரெண்டர் பண்ணுறேன். ஸோ வீர ரெண்டர் ரெண்டர் ஓகே, இதில் வந்து சாஃப்டாக ரெண்டர் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு எஸ்கேப் ரெண்டர் செட்டிங்ஸ், இதில் போய்ட்டு வீர ரெண்டர் செட்டிங்ஸில் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜிஐயில் ஓகே, ஆக்சுவலாக வந்து ரெண்டர் செட்டிங்ஸில் இதோட செட்டிங்ஸ் வந்து மாற்றணும். விபார்ட்ஸ் அப் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஓவர் ரைடில் போய்ட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம ஒரு மெட்டீரியல் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெட்டீரியல் பேஸ் பண்ணி இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோன்னா மற்ற மெட்டீரியலில் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம யூவி பிரித்து தான் நம்ம பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் பின்னாடி காமிக்கிறேன். மற்ற மெட்டீரியலில் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா நம்ம யூவி பிரிக்கிறது வந்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ பாடிக்கு வந்து நம்ம மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ ஐ மீன் இந்த கிளாஸ்க்கு வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ வந்து பாடி இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். பாடிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதே மாதிரி விண்டோவில் ரெண்டரிங் லைட்டில் ஹைப்பர்ஷேட் மெட்டீரியலில் போய்ட்டு வீரே மெட்டீரியல் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, மெட்டீரியல் ஓகே ட்ரா பண்ணிட்டு தென் எஃப் இங்கே போய்ட்டு எஃப் அந்த மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே, மெட்டீரியல் வந்து இப்போது இங்கே போனீங்கன்னா விண்டோவில் ப்ரௌசர் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் விண்டோ தனியாக வந்துடும். அதை வந்து இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ண வீரே மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு இதை என்ன பண்ணுறோம், இதில் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் அசைன் மெட்டீரியல் டு செலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இதே தான் இதுக்கும் அப்ளை பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜி கி, தென் இதுக்கும் ஜி கி, இதுக்கும் ஜி கி. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஜி மட்டும் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த கடைசியாக நம்ம என்ன அப்ளை பண்ணமோ அது மறுபடியும் அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கும் செலக்ட் பண்ணிட்டு ஜிக்கு, தென் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜி. ஓகே, ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் பண்ணிக்கிறேன். பாடி மேட் செலக்ட் பண்ணிவிட்டு பாடி அண்டர்ஸ்கோர் மேட் 01 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இப்போ ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு கலர் அப்ளை பண்ணுறேன். பட் அதுக்கப்புறம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு இப்போது நம்ம செக் பண்ணுவோம், ரெண்டர் பண்ணி பார்ப்போம். ரெண்டரில் போய்ட்டு ரெண்டர் ஓகே. ஸோ இப்போது ரைட், ஸோ இப்போ இந்த மெட்டீரியல் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ பட் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இதில் வந்து டெக்ஸ்சர் வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஸோ இப்போ நம்ம ப்ளைனாக அப்ளை பண்ண முடியாது, இதுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ நம்ம யூவி வந்து நம்ம பேசிக்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா யூவி வந்து பிரிக்கணும். ஸோ நான் இந்த பாடி மேட் மட்டும் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு யூவியில் யூவி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே, இதை என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக் யூவி மேப்பிங் கொடுத்துறேன். ஸோ யூவி ஆட்டோமேட்டிக் யூவி ஓகே, ஆட்டோமேட்டிக் யூவி மேப்பிங்கில் போய்ட்டு ஆப்ஷன்ஸ், இது வந்து 6 பிளைன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரொஜெக்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணால் இது வந்து இந்த ரீஜனில் இருக்குது. ஓகே ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து இங்கே நம்ம டெக்ஸ்சர் வந்து கொண்டு வரணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ எடிட்டில் போய்ட்டு ஸோ இந்த யூவி வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் மோடில் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் ஓகே எடிட்டில் இல்லை இமேஜில் போய்ட்டு யூவி ஸ்னாப்ஷாட் கொடுத்துட்டு இதை வந்து எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம சேவ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த லொக்கேஷன் நேம் வந்து கொடுத்துக்கலாம். நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், பாடி யூவி லேஅவுட்னு போட்டுக்கலாம். ஓகே கொடுத்துட்டு அது என்ன ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜேபேக் ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிறேன்.
okay, JPEG, JPEG, okay, JPEG format la evlo resolution venungiradhu koduthukalam. So resolution vandu 2K irukke, neenga 2K ve vechikalam. Tiles option adhaadhu UV oda idu pathinga 0 la irundhu 1 varaikku irukum, adhe maari inge keela irundhu mela 0 la irundhu 1 varaikku irukum. So andha tiles la namakku koduthirukom. So 1 to 1, U வந்து 1, V 1 அப்படிங்கிறது 1 to 1, இந்த இடத்துல வந்து 1 to 1 வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து வேறு எதாவது ரேஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னா ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு இந்த ரேஞ்சில் வந்து எந்த ரேஞ்சு அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் டைல்ஸுங்கிறதுனால யூ 1 to 1 மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அப்ளை கொடுத்தா யூ ஸ்னாப்ஷாட் வந்து சேவ் ஆயிரும். பட் இதில் வந்து எனக்கு இமேஜோடு வரணும். நான் என்ன பண்ணுறேன், இமேஜ் போயிட்டு ஓகே ஓகே நம்ம இப்போ வந்து இப்போ ஸ்னாப்ஷாட் மட்டும் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து இமேஜ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை இப்போ என்னாச்சுன்னா ஃபைல் வந்து சேவ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே காமிக்குது. இப்போ அந்த லொக்கேஷனில் போய் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லொக்கேஷனில் வந்து சேவ் ஆகிருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த யூவியோட லேஅவுட் மட்டும் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறோம், இதே மாதிரி இதை அப்படியே ஃபோட்டோஷாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் ஃபோட்டோஷாப். என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பேஸாக வச்சுக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை வந்து எதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதை அப்படியே நம்ம நார்மலாக வச்சுட்டு நம்ம புதுசாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணோம். ஸோ லேயரில் போய்ட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம சாலிட் லேயரும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சாலிட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட்டில் சாலிட் லேயர் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பேஸ் கலராக நம்ம வச்சுக்கலாம். நான் ஒயிட் கலர் வந்து பேஸ் கலராக வச்சுருக்கேன் அப்படின்னா ஒயிட் கலர் ஜஸ்ட் ஓகே. ஸோ இதை வந்து நான் நார்மல் லேயராக மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து மேலே கொண்டு போய்க்கலாம். இதோட ஒப்பாசிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன், கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு இது தேவைப்படும். இப்போ நான் வந்து டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். அதாவது ஒரு டெக்ஸ்சர் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ வந்து இதில் வந்து டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டெக்ஸ்சர் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணி அதில் வந்து சம் டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட ஃபான்ட் சைஸ் வந்து நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, இப்போ ஃபான்ட் சைஸ் பெருசு பண்ணிட்டு ஃபான்ட் வந்து வேறு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபான்ட், ஓகே இந்த ஃபான்ட் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்சர் வந்து எங்கே வேணுங்கிறத நம்ம கொடுக்கணும். நான் இதை என்ன பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து ரொட்டேட். ஓகே, ரொட்டேட் பண்ணிட்டு தென் ஓகே அப்ளை. இதை கொண்டு வந்து நான் இங்கே ஒரு இடத்துல வைக்கிறேன். அதே மாதிரி இதையவே மறுபடியும் நான் டூப்ளிகேட் பண்ணி இந்த இடத்துலையும் நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ஸோ ரெண்டு சைடும் டைரக்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போது இந்த சைடு வரும்போது திரும்பி வந்துடக்கூடாது. ஓகே, ரைட். அப்புறம் ஒரு லைன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பென் டூல் யூஸ் பண்ணி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கேருந்து ஒரு லைன். ஓகே, அதே மாதிரி இங்கே வரைக்கும் நான் அந்த லைன் கண்டினியூ பண்ணுற மாதிரி தென் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போது இந்த பாத்தை ஷேப்பாக சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ ஸ்ட்ரோக்கோட சைஸ் வந்து ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஷேப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இது கனெக்ட் ஆகலை. ஓகே, இதை வந்து ஆக்சுவலாக இங்கே வந்து பாத்துலேயே வச்சுட்டு இங்கே வந்து ஷேப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் வந்திருக்கும். ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோடய கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சம் கலர் ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ ஷேப்பை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணால் இப்போது இதோட அட்ரிபியூட்ஸ் கிடைக்கும். இதோட ஸ்ட்ரோக் வேல்யூ வந்து நான் நல் பண்ணிக்கிறேன்.
நான் கொடுத்தலாம் ஓகே ஸோ 9 0 பண்ணிடுவோம் ரைட் ஸோ இப்போ இதே மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி இன்னொன்று க்ரியேட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி சைஸ் வந்து சின்னது பண்ணிக்கிறேன் ஓகே இன்னும் சின்ன க்ளோஸில் போயிட்டு ஓகே ரைட் ஓகே அப்ளை ரைட் ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ரெண்டையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் மெர்ஜ் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜில் ஷேப்ஸ் ஓகே இந்த ஷேப் வந்து கீழே கொண்டு வந்துடலாம் ஓகே ஸோ கீழே நமக்கு இந்த ஷேப் கிடச்சிரும் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு இதை மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் ஓகே சாரி ஷேப்ஸ் கொடுத்துட்டு டெலிட் அந்த இடத்த மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் டெலிட் ஓகே எனக்கு இதை வந்து நார்மல் ஷேப்பாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இன் கன்வெர்ட் ரீட்ரேஸ் ஷேப்ஸ் இப்போ டெலிட் கொடுத்துடலாம் அந்த இடம் மட்டும் போயிடும் ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து டி செலக்ட் ஓகே ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா இதை மறுபடியும் கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் மூவ் ரைட் ஸோ ரொட்டேட் ரொட்டேட் கொடுத்து இந்த ஷேப்புக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம் தென் இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே ரைட் இங்கே கொண்டு வந்து இந்த அளவுக்கு செட் பண்ணிட்டு இப்போ ஆக்சுவலாக இதை ஃப்ளிப் பண்ணணும் ஸோ இமேஜில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃப்ளிப் ஹாரிசாண்டலி ஃப்ளிப் பண்ணிட்டோம்னா ஆப்போசிட்டில் கரெக்டாக ஃப்ளிப் ஆயிரும் தென் அப்ளை ஓகே ஓகே ஸோ கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம் ரைட் இப்போது இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இதை மட்டும் ஹைட் பண்ணிவிட்டேன் இந்த டிசைனை வந்து நான் என்ன பண்ணுறேன் அங்கே கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா டெக்ஸ்ட்டு கலரும் அந்த கலரும் ஒரே மாதிரி இருக்குங்க அதனால் இந்த கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் கிரேடியன்ட் கலரில் இந்த கலர் வேலையை காப்பி பண்ணிக்கலாம் ஓகே தென் இதோட டெக்ஸ்சர் கலரும் போயிட்டு கலரை போய் பேஸ்ட் ஜஸ்ட் ஓகே இப்போ இதை ஆட் பண்ணிட்டு இதை என்ன பண்ணும் சேவ் பண்ணிக்கணும் சேவ் இந்த ஃபைலை வந்து ஜேபெக் ஃபைலாக சேவ் பண்ணிட்டு ஸோ லேஅவுட்டில் இமேஜ் கொடுத்து சேவ் ஓகே ரைட் ஸோ இது க்ரியேட் பண்ணிட்டோம் இல்லையா இதை எப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம் ஓகே இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ என்ன பண்ணணும்னா அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் மோடில் இதோட மெட்டீரியல் நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இது ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடலாம் எடிட்டில் டெலிட் பை டைப் ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடும் இப்போ பாடி மேட்டில் இங்கே டிஃப்யூஸ் கலரில் போயிட்டு இந்த கலரோட ப்ளக்இன் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபைல் டெக்ஸ்சரை மாற்றிக்கிறோம் ஓகே ஃபைல் டெக்ஸ்சரில் எந்த ஃபைல்ஸ் அப்படிங்கிறது அப்ளை பண்ணும் இங்கே குவாட்ராடிக்ங்கிறது ஆஃப் பண்ணணும் ஏன் குவாட்ராடிக் வந்து ஏன் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா குவாட்ராடிக்ங்கிறது ப்ளர் மோடில் இருக்கும் ஸோ அதனால் அந்த ப்ளரை வந்து ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் எந்த ஃபைலுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஏரோப்ளைனில் ஓகே நம்ம இமேஜ்குள்ளே இருக்குது அந்த இமேஜ் ஃபைலை நான் என்ன பண்ணுறேன் இங்கேருந்து கட் பண்ணிக்கலாம் ஓகே ரைட் கிளிக் பண்ணி சாரி செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஓப்பன் தென் இப்போ போய் ரெண்டர் பண்ணுவோம் ஃபைல் ரெண்டர் ஓகே நார்மலாக ரெண்டர் பண்ணுறேன் ஓகே ரெண்டாயிடுச்சு இப்போ என்ன ப்ராப்ளம்னா இப்போ ஒரே மெட்டீரியல் தான் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதுக்கு அப்ளை பண்ண மெட்டீரியல் வந்து நம்ம இதுக்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் ஸோ அந்த அதை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக வந்திருக்கு அதே மாதிரி ஆப்போசிட்டில் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துடலாம் ஓகே இந்த சைடும் ஓகே ஸோ ரெண்டர் வந்து கரெக்டாக வந்திருக்கு இப்போ என்ன பண்ணணும்னா இதோட மெட்டீரியலோட மெட்டீரியல்லாம் வந்து கலர்லாம் மாற்றணும் ஸோ இதுக்கு வந்து வேறு மெட்டீரியல் அப்ளை பண்ணிடலாம் என்ன பண்ணலான்னா புதுசாக இன்னொரு மெட்டீரியல் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஹைப்பர்ஷேட் ஹைப்பர்ஷேடில் போயிட்டு வேறு மெட்டீரியல் மெட்டீரியலில் போயிட்டு ஓகே
வேறு மெட்டீரியல் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஆட் பண்ணி ஸோ அந்த மெட்டீரியலுக்கு இன்னொரு நேம் கொடுத்துக்கலாம். மெட்டீரியல் வந்து பாடி மேட், பாடி லீஃப் மேட் 01. ஓகே ஸோ இதோட கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ பாடி லீஃப் மேட் அசைன் மெட்டீரியல் டு செலக்ஷன்ஸ். ஸோ இப்போ என்டர் பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ ரெண்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லீஃபோட கலர்லாம் மாறிடுச்சு. ஓகேவா? பட் இருந்தாலும் இதுக்கும் நம்ம வந்து யூவி வந்து பிரித்து நம்ம டெக்ஸ்சர் அப்ளை பண்ணோம். ஓகே அது எங்களை எப்படிங்கிறத நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே வந்து யூவி பிரித்து வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஓல்டு ஃப்ளைட்டு மாதிரி நம்ம மாடல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணோம். ஸோ நான் இதை வந்து யூவி நம்ம எடுத்து அந்த இமேஜ் ஸ்னாப்ஷாட் இங்கே எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இதோட ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கிறோம். ஓகே இது ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், அதை வந்து இப்போ யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நான் சில இமேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இமேஜ் ஓகேங்களா. ஸோ ஓல்டு மெட்டல்ஸு. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன், இதை கொண்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகே ட்ராப் பண்ணிட்டு தென் கண்ட்ரோல் டி கொடுத்து ரொட்டேட் ரொட்டேட் பண்ணி அந்த டைரக்ஷனில் இப்போது சின்னது பண்ணிக்கலாம் சைஸு. ஓகே ஸோ ஏன்னா அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இதை ஆட் பண்ணணும். ஸோ நான் ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி ஒன்று ஹைட் பண்ணிக்கலாம். அப்புறம் எரேசர் டூல், எரேசர் டூல் யூஸ் பண்ணி இந்த இடம்லாம் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே கொஞ்சம் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே சாஃப்ட் ப்ரஷ் இந்த இடம்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ரைட் ஓகே ஸோ இங்கே இடையில இடையில நம்ம அதோட ஒப்பாசிட்டியை கம்மி பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம் நம்பர் தெரிகிற இடத்துல மட்டும். ஓகே ஸோ இதையே என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ இதை நீங்கள் ஹைட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அது ஒயிட்டுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே ஸோ இப்போவும் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் எரேஸ் பண்ணணும். ஸோ எரேஸ் டூல் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணும். ஸோ இந்த இடம்லாம் வந்து நான் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிக்கிறேன். தென் இங்கேயும் இந்த இடத்துல லைட்டாக ரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் ஸோ அதே மாதிரி இந்த பீஸையும் நான் என்ன பண்ணுறேன் இந்த பீஸை வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு தென் ரொட்டேட் கண்ட்ரோல் டி இந்த டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை பிடிச்சி மூவ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஓகே ஸோ இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். தென் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது எந்த டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த டைரெக்ஷனில் தான் வேணும், நான் ஆப்போசிட் மாற்றுறேன். இந்த டைரெக்ஷன் தான் வேணும் ஏன்னா இது இந்த டைரெக்ஷனில் தான் இங்கே காமிக்கும். அதே மாதிரி இதையும் வந்து நான் என்ன பண்ணுறேன் அதோட டைரெக்ஷன் சரி. ஓகே இது வந்து ஆல்ட் டி டைரெக்ஷன் வந்து இந்த டைரெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இந்த மெட்டல் பீஸ் கொண்டு வந்து வச்சுக்கலாம். ஸோ இதை கொண்டு வந்துட்டு இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு இங்கே மேலே கொண்டு போய்க்கிறேன். இப்போது இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஜி இதை ஹைட் பண்ணிடலாம். அப்புறம் இதை வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன் தெரியிறதுக்காக ரெஃபரன்ஸ். ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இப்போ இதை எனேபிள் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு இதில் அப்ளை பண்ணணுங்கிறது தெரியும்.
எந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிட்டு அப்புறமா இதை வந்து கண்ட்ரோல் டி. ஓகே ஸோ ஓகே ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட் இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து, ஏன்னா ஒரே சைஸ் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதனால் ஒரு இடத்துல அப்ளை பண்ணிட்டு அப்படியே நம்ம மல்டிபிள் பிளேஸில் கொண்டு போகணும். ஸோ இங்கே வேண்டாம், நான் கண்ட்ரோல் டி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் இங்கே மூவ் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்துக்கலாம் இந்த பிளேஸில். ஓகே ஸோ இப்போ எரேசர் டூல், ஓகே எரேசர் எரேசர் டூல் யூஸ் பண்ணி இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக ஓகே க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாமே எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ரஷ் க்ரியேட் பண்ணிட்டு லைட்டாக ரைஸ் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் சாஃப்ட் ப்ரஷ், ப்ரஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிட்டு அந்த எஜ்ஜை வந்து கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், ஃபேட் பண்ணி விட்டுலாம். ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போது எடுத்துகிட்டு செக் பண்ணுவோம். ரைட் இப்போ என்ன பண்ணலன்னா இன்னும் ஒரு சில இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த இந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கொண்டு வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன். தென் கண்ட்ரோல் டி ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த டைரக்ஷனில் வச்சுக்கலாம். ஓகே அப்ளை. ஸோ கண்ட்ரோல் ஜி இதை ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ எரேஸ் டூல், ஸோ ப்ரஷ் சைஸ் பெருசு பண்ணிட்டு இங்கெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எரேஸ் பண்ணிக்கலாம் இங்கெல்லாம். ரைட் ஸோ இதை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணி முன்னாடி கொண்டு போய்க்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி இதை இங்கே க்ரியேட் பண்ணி இங்கேயும் வந்து என்ன பண்ணுறேன், இதோட சைஸை ரொட்டேட் பண்ணி இதை வந்து சைஸை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஓகே அப்ளை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலன்னா இதை ஹைட் பண்ணிட்டு இது இது கூட வந்து டார்க்கன் ஆர் மல்டிப்ளை ஓவர்லே இருங்க, டார்க்கன் கொடுத்து பார்ப்போம். ஓகே ஸோ டார்க்கன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அது கூட மெர்ஜாக இருக்கும். ஸோ எரேஸ் டூல் இங்கே மட்டும் இருந்துச்சுல. ஓகே ரைட். ஓகே ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், ஃபைலை வந்து சேவஸ் நான் இன்னொரு ஃபைலாக இமேஜாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஜிமேஜ். ஸோ இதில் போயிட்டு செகண்ட் யூவி இமேஜ் டூ கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே ஜஸ்ட் ஓகே. இப்போ போயிட்டு மாயா ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மெட்டீரியலில் இப்போ பாடி மேட் தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ பாடி மேட்டில் இப்போ ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சரி ஹைப்பர் ஷேர் வெளியே எடுத்துக்கலாம். ஸோ பாடி மேட்டில் இப்போது பாடி மேட் ஒன்னில் கலர் இமேஜில் இமேஜ் ஒன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் இமேஜ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இமேஜ் டூ அப்படிங்கிறது கொடுத்து ஜஸ்ட் ஓப்பன். இப்போ செக் பண்ணலாம், ஃபஸ்ட் இந்த சைடு ரெண்டர் பண்ணிக்கலாம். ரெண்டரில் போய்ட்டு ரெண்டர் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகே, ஒரு சைடு ஓகே, பட் இந்த இமேஜ் வந்து இது கூட ஃபிட் ஆகலை, அதனால் இதை ரிமூவ் பண்ணிடலாம், இதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இது ஓகே, பட் இது வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அந்த சைடும் செக் பண்ணிடலாம், இந்த சைடும் வச்சுட்டு ரெண்டர் ரெண்டர் ஆயிடுச்சு. பட் இங்கேயும் வந்து இதை வந்து அதிகமாக இருக்குது, நம்ம ரிமூவ் பண்ணோம். ஓகேவா ஸோ இங்கெல்லாம் ஓகே. ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கன்னு நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஓகே இப்போ இதில் வந்து இந்த இந்த இமேஜ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஹைட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆட் பண்ணலாம்.
ஸோ ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மல்டிப்பிள் கொடுத்து பார்ப்போம். ஓகே மல்டிப்பிள் ஆயிடுச்சு, பட் இன்னும் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். லைட்டாக இருக்கிற மாதிரி அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு மல்டிப்பிள் ஓகே, இல்லைனா டார்க்கன் ஆட் ஆகலை. கலர் பேர்ன் ஓகே, அது ஒயிட் கலராக இருக்குங்காட்டி அது இன்ட்ராக்ட் ஆக மாட்டேது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன், மல்டிப்பிளே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதோடய ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம், ஆனால் ஸ்லைட்டாக தெரிகிற மாதிரி. ஓகே ஸோ இது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, அதனால் என்ன பண்ணுறேன், இதை லேயர் க்ரியேட் பண்ணிட்டு ஆல்ட் க்ரியேட் பண்ணி இங்கேலாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எரேஸ் டூல், ஸோ இங்கேலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா, ஓவராலாக வந்து ஒரு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் ஓவராலாக வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணலாம், ஏன்னா அது ரொம்ப புதுசு மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஓகே இப்போ இந்த மெட்டலை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் கொண்டு வந்து இங்கே வச்சுட்டு நான் இப்படியே டோட்டலாக அப்ளை பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறேன்னு மட்டும். ஸோ இதை கொண்டு நீங்கள் வச்சுட்டு தென் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி மறுபடியும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நான் இதை மூணு என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணி குரூப் மெர்ஜ் லேயர். ஓகே மறுபடியும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே அகெயின் ஒன், ஓகே ஸோ அகெயின் ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மெர்ஜ் லேயர் ரைட். ஸோ இது எல்லாத்தையுமே லாஸ்ட்டில் கொண்டு போய்க்கலாம். ஓகே எந்த டெக்ஸ்சரும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக கொண்டு போயிடலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் ஓகே, இதை வந்து இதுக்கு அடுத்ததாக கொண்டு போயிடலாம் இந்த டெக்ஸ்சருக்கு முன்னாடி. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிடுறேன். ஓகே ஸோ ரொம்ப இல்லாமல் ரொம்ப லைட்டாக ஒப்பாசிட்டி லைட்டாக வச்சுட்டு மல்டிப்பிள் என்ன பண்ணலான்னா, சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். ஓகே சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓகே இதில் போயிட்டு சப்ட்ராக்ட், அதுக்கப்புறம் அதோடய ஒப்பாசிட்டி ஓகே ரைட். ஸோ ஸ்லைட் ஒப்பாசிட்டி, இப்போது இதை எனேபிள் பண்ணி பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ நம்ம இதை போய் அங்கே அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. ஓகே இது சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இருந்தாலும் அதை போய் அப்ளை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஸோ இல்லைன்னா ஒன்று பண்ணலாம், இதில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணிட்டு அப்புறம் இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டு இதை டெலீட் பண்ணிவிட்டு இதை வந்து எரேஸ் டூல் யூஸ் பண்ணி இந்த இதில் எரேஸ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் இல்லாமல் ஒரு சில இடத்துல எரேஸ் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் எரேஸ் பண்ணிடலாம், இங்கேயும் வந்து அங்கங்கே இதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே இதெல்லாம் ஃபுல்லாகவே அரேஸ் பண்ணிக்கலாம் ரைட். ஓகே ஸோ இப்போது செக் பண்ணி பார்ப்போம். சேவஸ் ஜெபக் அதே இமேஜ் டு சேவ். ஓகே தென் ஓகே மாயால் இப்போ வந்துட்டு இங்கே ரெண்டர். ஓகே ரெண்டராயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஓகே, பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கும் அந்த க்ரிட்டு மாறுறனால யூவி மாறுறனால அப்படி தெரியுது. ஸோ இந்த ஓவரால் இங்கேயும் இப்படி வச்சு செக் பண்ணி பார்ப்போம் தென் ரெண்டர்.
ஓகே இங்கேயும் அதே மாதிரி தான் தெரியுது ஓகே ஸோ அதை கரெக்ட் பண்ணிடலாம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் என்ன பண்ணலான்னா அந்த ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்ஸ் ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வர இடத்துலலாம் பண்ணும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணி இந்த லேயரை வந்து ஹைட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு ஓகே ரைட் அதே மாதிரி இங்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ போய் செக் பண்ணி பார்ப்போம் இதை ஹைட் பண்ணிவிட்டு லைட்டாக தான் இடம் இருக்குது ஸோ சேவ் இமேஜ் டூ ஓகே ரீப்ளேஸ் ஓகே தென் ஓகே இப்போ ரெண்டு அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிக்கும் இமேஜு ப்ராப்ளம் இல்லை ஓகே ரெண்டாயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே ரைட் ஸோ பட் இங்கே மட்டும் ஒரு கோடு தெரியுது அதை மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணோம் ப்ளஸ் டெக்ஸ்சர் வந்து ஓரளவுக்கு ஓகே ஓகே ஸோ இந்த சைடு ஓகே ஸோ டெக்ஸ்சர் வந்து ஓரளவுக்கு ஓகே சரிங்களா ஸோ இதே மெத்தேடு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கெலாம் பண்ணோம் ஸோ அதெல்லாம் வந்து நான் பண்ணி ஆக்சுவலாக வந்து அதே மெத்தடில் நான் பண்ணிடுறேன் ஓகே ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணும்போது நான் டெக்ஸ்சர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கிறத அடுத்த இதில் பார்ப்போம்.